வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்த அண்ணாமலை நடைப்பயணத்தில் பங்கேற்க போறாரு அப்படின்னு பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது அடுத்த செய்தி, ஓபிஎஸ் அவர்கள் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டம் தமிழகம் முழுக்க, அதற்கு வந்து தேனியில வந்து ஓபிஎஸ் அவர்களோடு டிடிவியும் கலந்து கொள்கிறார். அதையும் தாண்டி தமிழகம் முழுக்க அமமுகவும் கலந்து கொள்ளும் அப்படிங்கும் போது இது முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறத விட மொத்தமாக கூட்டாக இருந்தீங்கும் போது அதோடைய வீச்சு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே ஓபிஎஸ்க்குன்னு ஆதரவாளர்கள் இருக்காங்க, டிடிவிக்குன்னு தனியாக ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏன் நம்ம இந்த நம்பிக்கை அப்படிங்கிறோம்னா, நீங்கள் வந்து வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய வலு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு அவங்களுக்கும் சில பாக்கெட் இருக்கு. அதுபோல தமிழகம் முழுவதும் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் மிக மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கக்கூடிய அவங்க தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம். ஏன் இந்த தென் மாவட்டத்தில் முக்கியத்துவம்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, இல்லைங்க சுயேட்சையாக நின்னாலாம் ஓட்டெல்லாம் விழாதுங்க, பிஜேபி கூட்டணிக்கு எடப்பாடி போயிடுவார். அப்போ வந்து ஓபிஎஸ் என்னங்க பண்ணுவார், சுயேட்சைனா எவ்வளோங்க பேர் ஓட்டு போடுவார், நாவலர் நெடுஞ்செழின்னு 200 ஓட்டு வாங்கினாருங்க. உங்களுக்கு கட்சி தான் அடையாளம், ரெட்டலை சின்னம், அது இல்லைன்னா யாருக்குமே வாக்கு வாங்க முடியாது. எல்லாரும் தனிப்பட்ட முறையில் தாமரைக்கணின்னு ஒருத்தர் ஸ்ரீபுத்தூரில் ஜெயித்தார், அறந்தாங்கியில் வந்து திருநாவுக்கரசர் ஜெயிச்சார், அந்த மாதிரி யாரும் ஜெயித்தவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா அவர்கள், டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள்லாம் விலகும் போது, அதிமுகவிலிருந்து விலகும் போது, அங்கே அந்த ஒரு சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. தொடர்ந்து தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டவர்கள், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இவர்கள் மட்டுமே இருக்காங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் கூட கவுண்டர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிற விஷயம். இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் நடக்கும்போது இயல்பாகவே தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதா அந்த சமுதாய மக்கள் பார்ப்பாங்க. இது பார்ப்பாங்களா இல்லையான்னு தாண்டி அந்த மாதிரி பார்வை படும், அதுதான் உண்மை. இதில் வந்து அது வந்து படுமா, அதில் வந்து எழுச்சி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒருத்தர் அப்படின்னா பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நடக்க 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 எல்லோரும் ஒரு விஷயம் கேட்குறாங்க, டிடிவி தினகரன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஏன் அப்புறம் வந்து ஒரு கோயில்பட்டியிலேயே தோக்குறாரு, அதுவும் கடம்பூர் ராஜுக்கிட்ட தோக்குறாருங்க, எப்படி ஜெயிக்க வேண்டியது தானே, ஏங்க தோக்குறாரு. அதேமாதிரி தஞ்சாவூர் எங்கள் கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் டிடிவி தினகரன் அங்கே வந்து வாக்கு வாங்க முடியல, ஏன் டிடிவி தினகரன் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல, ஏன் அவரே ஜெயிக்க முடியல, இங்கே இருக்க ஆர்கே நகரில் ஜெயிக்கிறாரு, அங்கே போய் ஏன் ஜெயிக்க முடியல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும். கரெக்ட், கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று ஞாபகம். அப்போ கிழமை என்ன, நாடாளுமன்ற தேர்தல் டிடிவி தினகரனுக்கான தேர்தலில் அப்போ வந்து அவர் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. ரெண்டாவது, சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற வலுவான கட்சி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்தாலும் என்ன சிக்கல் வருதுன்னா, இங்கே சரிப்பா நம்ம இப்பெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, இப்போ நம்ம ரெட்டலிக்கே போட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலை இருந்தது. அது மாற்றுக்கருத்து இல்லை. இல்லாட்டினா கோயில்பட்டியில் டிடிவி தினகரன் தோற்றுருக்க மாட்டார், உசிலப்பட்டியில் ஓரளவுக்காவது ஓட்டு வாங்கியிருப்பார். அப்படி இருந்தும் நிறைய இடத்துல நிறைய பாக்கெட்டில் ஓட்டு வாங்கினாங்க. டிடிவி தினகரன் பிரித்த ஓட்டு எல்லாமே அதிமுகவுடைய ஓட்டு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து பெரிய ஆக்டிவாக இல்லாதனால சரி அதிமுக தான் இனிமேங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கும்போது ஓபிஎஸ் விலகிறார். தொடர்ந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் விலகும் போது தொடர்ந்து இவர்களை அழுத்தமாக வச்சுட்டு இருக்க குற்றச்சாட்டு, இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான கட்சி. நீங்கள் பாருங்க, டெல்லிக்கு போகிறாங்க, யார் யார் கூட்டு போகிறாங்க பாருங்க, நம்பாளுங்க எங்க அப்படிங்கும் போது இயற்கையிலேயே அது வந்து தப்பாகுது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த மக்கள் வந்து சந்தோஷப்படணும், தங்களுக்கான ஒரு பிரதிநிதியக்கார் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தால் அதுவும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் விலக்கி வைக்கும்போது அந்த விளைவுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கணுங்கிறத வர 1+1=2 இதுதான் ஃபார்முலா. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ வந்து இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை காட்டும், அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்லப்பா ஒருத்தராக இருந்தார் இப்போ 2 பேர் ஆகிட்டாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், சசிகலா அவர்களும் உள்ளே வரணும், ஏன்னா வந்து மேற்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுத்தேன், அவர் மட்டும் துரோகம் செய்து விட்டாருங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 பேரும் நின்னா அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம், அங்கே இருக்க சமுதாய தலைவர்கள் ஒன்று தேர்வாங்க, பணம் கிணம் ஃப்ளோ ஏகப்பட்டது வரும். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் தனியாக நின்று செலவு பண்ணுறதுக்கும் டிடிவி தினகரன் தனியாக நின்று செலவு பண்ணுறதுக்கும் அந்த வேட்பாளர் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஒன்று வேணாம், உதாரணமாக தேனியில் என்ன நடந்தது,
டிடிவி தினகரன் தங்கத்தமிழ் சோழன் நிற்க வச்சார். ஓபிஎஸ் பையன் என்னாரு, அப்படி இருந்து ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சார், ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டி பாருங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதாவது அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, பிஜேபி அதிமுக கூட்டணியை ஓரளவுக்கு காலி பண்ணி திமுகவுக்கு இடம் சேர்க்கறது. ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் வேற மோடி அவர்கள் நிற்கிறதா சொல்கிறாங்க, நிற்க மாட்டதுக்கான வாய்ப்பு இல்லை. ராமேஸ்வரமே தள்ளாடுது. சிவகங்கையெல்லாம் வந்து டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய ஒரு வலுவான இடம், பெல்ட்டு, நெல்லை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இப்போ போராடுறது, அவர்கள் தொண்டர்களுக்கு வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் நம்மளாம் ஒன்றா இருக்கோம்பா அப்படிங்கிறதுக்கான உத்வேகத்தை அளிக்கும். அந்த விதத்தில் ஒரு சூப்பர் மூவ் தான். இதற்கு வந்து ஓபிஎஸ் தரப்பில் தான் முயற்சி எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு ரொம்ப கிளீனாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது இன்னொன்று என்னென்னா, 28ஆம் தேதி நடைபயணம் எது, அண்ணாமலை, 1ஆம் தேதி இவர் ஆர்ப்பாட்டம். அப்போ 28ஆம் தேதி கூடுகிற கூட்டத்தை விட மிக பிரம்மாண்ட அளவில் கூட்டணும், தமிழகமே குலுங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. சில பேர் இதை பார்க்குறவங்களாம் என்னங்க இதுமோ குலுங்கணும், இல்லை பணம் கொடுத்து கூட்டுற கூட்டம் தானே, இன்னொன்று 10 பேர் 20 பேர் இருக்கார், இவரெல்லாம் என்ன பண்ண முடியும். மறுபடி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய இடம் வந்து ஓட்டுப்பெட்டி தான். இப்போ யாரும் வந்து இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவுலாம் சொல்லவே முடியாது, யாருக்கு என்னங்கிறது தேர்தல் அரசியலுக்கு வந்தால் தெரியும். அதனால் இந்த தேர்தல் அரசியலில் ஜானி ஜேனி மாதிரி தான், யாருக்கு என்ன ஆதரவுங்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிட்ட நிர்வாகி இருக்காங்க, அவர் தான் கட்சியை கேப்சர் பண்ணிட்டாங்க ஒருத்தர், இல்லை இல்லை தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக ஓபிஎஸ் தாங்க, 3 முறை முதலமைச்சருங்க, அம்மாவாளர் அடையாளம் கண்ட அவருக்கு தாங்க, சொல்லிகிட்டே போகலாம். ரெண்டு பேரும் பிரித்து திமுகவுக்கு வழி விடலாம், அதுதான் காலம்தான் என்பது சொல்லும். ஆனால் ஒன்று ஒரு இயக்கம் பிளவுபட்டுச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எதிரில் இருக்கக்கூடிய அணிக்கு தாங்கிறது காலங்காலமாக பார்க்கக்கூடிய நடைமுறை. எல்லா நாள்லையும் இதான் நடந்திருக்கும். அதிமுக பிரிஞ்ச போது இவங்க ஒரு 37, அவங்க ஒரு 1 இல்லை, இதான் நடந்தது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம்தான் முடிவு செய்யணும். ஆனாலும் அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு செய்தி, எடப்பாடி பழனிசாமி 28ஆம் தேதி கலந்துக்கிறது முக்கியம், அதே மாதிரி 1ஆம் தேதி டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் கலந்துக்கிறாங்கன்னா அது முக்கியம். அது ஏன்னா அதுவும் தேனிங்கும் போது அவங்க ஏரியா, ஏற்கனவே தேனி மாவட்டம், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் ஓபிஎஸ், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் மாவட்ட செயலாளர் போடலை. இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஒரு பலம் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் தேவை, ஓபிஎஸ்க்கு டிடிவி தேவை. இந்த ரெண்டு பேர் இணையிறதுனால அந்த தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம், அதிமுக பிஜேபிங்கிற ஒரு பெரிய கூட்டணி எதுக்கக்கூடிய வல்லமை, அந்த கூட்டணி இயற்கையிலேயே வரும். இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஃபேக்டராக வச்சு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.